செப்டம்பர் 25 வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1956 ஆண்டு செப்டம்பர் 25 தேதி அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த முதலாவது தொலைபேசி கம்பி திட்டம் டிஏடி 1 நிறுவப்பட்டது. 1920 ஆண்டு செப்டம்பர் 25 தேதி இந்திய ராக்கெட் ஆராய்ச்சியாளர் சதீஷ் தவான் பிறந்தார். 1513 ஆண்டு செப்டம்பர் 25 தேதி பாஸ்கோ நூனியத்திய பால்போவா பசிபிக் பெருங்கடலை முதன் முதலில் கண்ட ஐரோப்பியர் ஆவார். பிறப்பின் சிறப்பு. உடுமலை நாராயணகவி பழம்பெரும் திரைப்பட பாடலாசிரியரும் தனது எழுச்சி மிக்க பாடல்களால் மக்களிடம் தேசிய உணர்வை ஊட்டியவருமான உடுமலை நாராயணகவி 1899 ஆண்டு செப்டம்பர் 25 தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த பூவிளைவாடி என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் புறவை ஆட்டம், சிக்கு மேளம், தப்பாட்டம், உடுக்கடி பாட்டு, ஒயில், கும்மி போன்ற பிராமிய கலைகளை ஆர்வத்துடன் கற்றார். விடுதலை போராட்டம் தீவிரமாக இருந்த காலகட்டம் அது. தேசிய உணர்வுமிக்க பாடல்களை எழுதி மேடை தோறும் முழங்கச் செய்தார். இவர் சமுதாய சீர்திருத்த கருத்துகள் நிறைந்த பாடல்களை எழுதினார். இவர் முன்னணி பாடல் ஆசிரியராக திகழ்ந்தவர். கவிராயர் என்று அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்பட்டார். சங்கீத நாடக சங்கம் 1967 இவரை சிறந்த பாடலாசிரியராக தேர்ந்தெடுத்து இவர் திரையுலகில் தனக்கென்று தனியிடத்தை பெற்றவர். பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதியுள்ளார். கவிஞர், நாடகாசிரியர், நடிகர், சீர்திருத்தவாதி என பன்முக பரிமாணம் கொண்ட உடுமலை நாராயணகவி 82 வயதில் மறைந்தார். இவரது நினைவாக 2008 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. இவர் பிறந்த ஊரில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. ஒளி கிறிஸ்டியன்சன் ரோமர், டென்மார்க் நாட்டு வானியலாளர் ஒளி கிறிஸ்டியன்சன் ரோமர் 1644 ஆண்டு செப்டம்பர் 25 தேதி டென்மார்க்கில் உள்ள ஆர்கஸ் என்ற இடத்தில் பிறந்தார். இவர் 1676 ஒளியின் வேகத்தை அளவியத் முறைகளால் முதலில் கண்டறிந்தவர். 1708 இவர் பாரன்ஹைட் என்ற வெப்பளவுமானியை உருவாக்கினார். இவர் 1705 கோபனாவன் காவல்துறையின் 2 தலைவராக நியமிக்கப்பட்டார். ஒளி கிறிஸ்டியன்சன் ரோமர் 65 வயதில் 1710 மறைந்தார்.